ஆர்ஃபிளிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சம்மர செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி ல. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மென்ட் பார்க். எனிவேஸ், அடுத்ததாக மீண்டும் இந்த படத்தினுடைய குழுவை கூப்பிட வேண்டிய நேரம் இது. This time we would like to have the co-producer and co-writer of the film, சந்திரு அவர்கள். கண்டிப்பாக உலக ரீதியா இருக்கும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தலாம் அவருக்கு. Actress, very beautiful. We would like to have Smriti Venkat avargal. And doctor by profession, but thannudaiya passion acting kaga edukkakoodiya muyarchiya pudhu muyarchiya romba refreshing ah irukanum abingirukaga indha padatha kuduthe I think people's entertainer ah irundirukkaru indha padam mulukka appadina sollum and padam vandhakapram ungalukke theriyum naanga ye idha solrom appadinattu amazing ah performer we would like to have indha padathudaiya naayagan Dheeraj avargal so first of all ungalukku oru periya hats off இப்ப இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு கார்ட்டூன் அப்படின்னு சொன்னா ஒரு சில ரெஃபரன்சஸ் இருக்கும். அந்த வரிசையில டபுள் டக்கர் அப்படிங்கிற திரைப்படம் வரணும் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை வெறும் தமிழ்ல மட்டும் இல்லாம உலக லெவல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். வில் ஸ்டார்ட் வித் தி டைரக்டர் மீர மஹதி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த மொமெண்ட் இஸ் யோர்ஸ். எத்தனையோ வருடங்கள் கடினமா உழைச்சு இந்த படத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. Thank you so much for that and what do you wish to say for us? எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இந்த மேடையை கொடுத்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த குழுவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மிக முக்கியமான இன்னைக்கு விழாவின் நாயகன் வித்யாசாகர் சார் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க என்னோட முதல் படத்துல உங்களோட மியூசிக். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ரெண்டு ரவி, நம்ம ரவிக்குமார் சார், அப்புறம் நம்ம சார் ஜெயம் ரவி சார், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. எம் எஸ் பாஸ்கர் சார், காளி சார், கருணாகரன் சார், எல்லாருக்கும் நன்றி விழாவை சிறப்பித்ததுக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா குணா படத்தை நீங்கள் வந்து வந்தப்போ தெரியல, இப்போ கல்ட்டாக்கிட்டீங்க. அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் வந்தப்போ பெருசாக இல்லை, இப்போ கல்ட்டு படம்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசன் சார் எல்லா படமும் ஆளாக வந்தாலும் இப்போ ரீ ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் யங் ஜென்ரேஷன் அதோட அந்த இதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ உங்களை நம்பி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். ஒரு புது முயற்சி, இந்தியாவிலே இது ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம். ஒரு கார்ட்டூன் கேரக்டரை படத்தோட நாங்கள் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை நீங்கள் தான் பார்த்து என்ஜாய் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்க படம் கிடையாது. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கான எலிமெண்ட் இருக்குது. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேமிலி குரூப்னு இருக்கும், யாரும் போயிருக்க மாட்டீங்க அதுக்குள்ளே. இப்போ நீங்கள் தைரியமாக உள்ளே போய் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம். மொத்தமாக தேட்டரில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேன்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அந்த படத்தை பார்க்கலாம் ஃபேமிலியோட. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் எல்லாருமே கார்ட்டூனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். பட் டபுள் டக்கர் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் ஆக எது இருந்தது, இல்லை எப்படி அதை கிரியேட் பண்ணீங்க, அதை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் வெரி கலர்ஃபுல் அண்ட் வெரி குட் டு சீ. இல்லை, இதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த கேரக்டரை உருவாக்குறது வந்து எந்த சாயலும் இருக்கக்கூடாது, ஒரு புது உருவமாக இருக்கணும்னு நிறையா டிராயிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஃபைனலாக ஒருத்தர் மதிய அழகுன்னு ஒருத்தர் தான் வரைஞ்சி கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவும் சரி உலக சினிமாவும் சரி ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா கார்ட்டூன் படத்தில் எங்கள் படமும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணால் அது நல்லா வந்துருச்சு. நன்றி. கண்டிப்பாக அது இருக்கும் நானும் நம்புறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக we would like to talk to the co-producer and co-writer of the film. Hello everyone. Thank you ஜெயம் ரவி சார் அண்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார் ஃபார் கமிங் ஹியர். உங்க எல்லாருக்கும் டீசரும் சாங்கும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் நான் படத்தை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் எக்ஸைட்டடாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னு.
அண்ட் மெயினாக இன்றைக்கி ஹீரோ வித்யாசாகர் சார். வித்யாசாகர் சார் வந்து எப்பயுமே நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 minutes to 1 hour வந்து அவரோட சாங்ஸ் தான் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜே இந்த என்டையர் ஆடிட்டோரியமே வாஸ் இன் வைப்ரேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீ இஸ் நாட் ஓன்லி ஃபார் 90s கிட்ஸ், இஸ் ஃபார் ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவர் ஜனரஞ்சகமாக இந்த படத்துக்கு நிறைய இறங்கி ஃபுல்ல குத்து சாங்ஸ்லேருந்து எல்லாம் என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா மியூசிக் முன்னாடி இந்த மூவி பார்க்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா இதில் நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். பட் அது மியூசிக் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே எலிவேட் ஆகிடுச்சு. இது இந்த சம்மருக்கு வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறது, எப்பயுமே பீச்சுக்கு போகிறோம் மாலுக்கு போகிறோம், பட் இந்த வாட்டி தேட்டருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம். தேங்க்யூ. ஹாய் சாய்ராம் காலேஜ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்கே இருக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அண்ட் வித்யாசாகர் சார், நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் பாடலை கேட்டு வளர்ந்துருக்கேன். இப்போ கூட நான் வரதுக்கு முன்னாடி தேன் 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 பாட்டு கேட்டு தான் வந்தேன். ஸோ நான் நடிக்கிற படத்தில் உங்களோட மியூசிக் டைரக்ஷன் இருக்குன்னா நான் ஐ திங்க் மோர் தென் கிஃப்ட்டு. அண்ட் இது ஏன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னா, நான் இன்று நேற்று நாளைன்னு ஒரு படத்தில் ஒரு ஸ்மால் ரோல் நடித்தேன். அண்ட் இன்றைக்கு ரவிக்குமார் சார் அந்த படத்தோட டைரக்டர் இங்கே இருக்குது. நம்மளோட ஆடியோ லாஜிக்கு வந்து சிறப்பித்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி சார் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் டபுள் டக்கர் பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணதில்லை. அண்ட் இது கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டெஃபினட்டாக 100% என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இந்த மூவிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆகி போக மாட்டீங்க. அண்ட் என்னோட டீம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம், ரொம்ப கூலான டைரக்டர், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஹீரோ, ரொம்ப காமான ப்ரொடியூசர். அண்ட் மை என்டையர் டீம், வி ஆல் கிவன் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸ்மிருதி வெங்கட் அவர்களே. அடுத்ததாக ஐ திங்க் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், இன்கேஸ் நான் ஆங்கராக இந்த ஷோக்கு வரல அப்படின்னா இந்நேரம் இந்த பாட்டையும் அவர் எடுத்து பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஹியூமன். ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க நான் கொடுக்குற வைப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர எனர்ஜியோடு இருந்தீங்க, வெரி இன்ஸ்பைரிங். அதை தாண்டி ஒரு அமேசிங்கான ஒரு டாக்டர் பை ப்ரொஃபஷன், தென் இன் டூ ஆக்டிங், டபுள் டக்கர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அண்ட் யூ ஓன் த ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சொல்லுங்க, எவ்வளோ ஸ்பெஷல் இந்த மூமெண்ட் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி ஃபார் த ஸ்டேஜ், சாய்ராம் காலேஜ், ரஜினி, கமல், விஜய், ஷாருக் கான் அப்புறம் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? ஸோ நெக்ஸ்ட் தேங்க்ஸ் டு வித்யாசாகர் சார் ஃபார் கிவிங் அஸ் அமேசிங் மியூசிக். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரவீனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு. ரவி சார், கூப்பிடாமல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த படத்தோட டீசர் பார்த்துட்டு இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். நான் இப்போ தான் இந்த கிராஃபிக்ஸ் ஐலாண்ட் படம் பண்ணேன், ஐ வில் பி தேர் அப்படின்னு, டு சப்போர்ட் திஸ் மூவி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வந்தார். தேங்க்ஸ் அலாட் சார். படத்தை பற்றி சொல்லணும்னா, தியேட்டருக்கு வாங்க, ஃபன் பண்ணுங்கள், ஹாப்பியாக போங்க, அவ்வளோதான். சிம்பிள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். கம் ஹேவ் ஃபன் அண்ட் கோ. சார், ஆக்டிங் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா நம்ம பக்கெட் லிஸ்ட்ல இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கோட்பாடோட யாரா இருந்தாலும் வருவாங்க. உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல என்னவாக என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து படம் நடிக்கணும்னு நினைப்போம், நான் எப்படி இருந்து நடிக்கணும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி செய்யணும், அப்படி செய்யணும் எல்லாம் பிளான் பண்ணி ஒரு படம் ரொம்ப சீரியஸா போதை ஏறி புத்தி மாதிரின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். என் ஐசியூவில் வேலை செய்கிற பசங்க ரெண்டு பேர், கோபி அண்ட் ஹரி, என்கிட்ட சீரியஸாக வந்துட்டு, ஆனால் நீங்கள் வந்து படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி படம் பண்ணதுக்கு, ஆனால் நாங்கள் காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி ரொம்ப சீரியஸான ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம், படத்துக்கு போகிறது என்டர்டெயின்மெண்ட்டாக, நீங்கள் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை இவ்வளோ சீரியஸாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ பயந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா பிகாஸ் தட்ஸ் அ வெரி ஹார்ட் ஹிட்டிங் மூவி. ஸோ அதனால் வென் ஹிட் அவர் சொன்னதுக்கப்புறம், ஓகே நம்ம தான் சீரியஸாக படத்தில் இப்படி நடிக்கணும், அப்படி நடிக்கணும், பர்ஃபார்ம் பண்ணணும், இது அது நடிக்கிறோம், ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். ஸோ தென் அதில் அந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் டபுள் டக்கர். டபுள் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால தான் டபுள் டக்கர். ஸோ ஹீ இஸ் த கோ டைரக்டர் அண்ட் director, both of
both of them have worked really hard to make the script very entertaining and engaging throughout. So adukaga thanks to them, and that's it. I just want to entertain people, that's all. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐயமே கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க சொன்னீங்க இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஒரு நட்சத்திர பட்டாளம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லும் போது ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த நட்சத்திர பட்டாளத்துல ஒரு சில நபர்கள் இங்க வந்திருக்காங்க, ஒரு சில நபர்களால வர முடியல. கோவை சர்லா மேமா இருக்கட்டும், முனுஷ்காந்த் அவர்களா இருக்கட்டும், இல்ல சுனில் ரெட்டி அவர்களா இருக்கட்டும், ஸோ ஒட்டுமொத்தமா இவங்க கூட ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நீங்க சொல்லணும். That all the stars, the opportunity which, the opportunity enak vandha iru, it's a great honor. Thanks to all the stars, MS Bhaskar sir, Kali Venkat, Karuna, thank you for being a part of my journey. Thank you once again. Thank you so much sir, thank you. Director avargalukku oru kelvi irudhiyaga. சார், இவங்க எல்லாம் தனியா ஒரு படத்துல பார்த்தாலே இவங்களை விட்டு கண்ணை நவுத்துறதுக்கு கொஞ்சம் கூட மனசே வராது. ஒரு பெரிய ஸ்டார்ஸே வந்து ஒரு ஸ்டார் கூட்டத்தையே வந்து படத்துல இறக்கி இருக்கீங்க. சோ உங்களுக்கு இது எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்தது படப்பிடிப்பு தளத்துல? இல்ல சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு சின்ன படமா தான் சார் கிட்ட கொண்டு வந்தேன். இந்த அனிமேஷன் ஐடியா பார்த்ததுக்கு அப்புறம் மொத்த தெரிஞ்ச தமிழ் சினிமால இருக்க மொத்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டும் இதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி ரொம்ப சர்ப்ரைஸாவும் இருந்தது, ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப அது ஒரு ரெஸ்பான்சிபிலாவும் இருந்தது. கரெக்ட்டா பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம், எல்லாரும் கூடயும் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஆல்ரைட், இது ஒரு மறக்க முடியாத அனுபவமா தான் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் போஸ்ட் ரிலீஸும் பயங்கரமான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வரணும். இந்த படம் ஒரு வெற்றி படமாக மாறணும், இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக மாறணும் அப்படிங்கறதா எங்களுடைய விஷஸே. தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. ஆர்ஃபிளிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சம்மரை சம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.